ஹாய், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து லாக்டவுன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் பற்றின விஷயங்களை தான் இந்த வீடியோவில் அவங்க டீட்டெயிலாகவே சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கொரோனாவோட தாக்கம் வந்து நாளுக்கு நாள் எங்கேயோ போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும், பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. கொரோனாவோட தாக்கம் வந்து கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 261,500 பேருக்கு வந்து புதுசாக வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்தில் புதுசாக 10,723 பேருக்கு வந்து கொரோனா புதுசாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இரவு நேர லாக்டவுன் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இரவு நேர லாக்டவுனில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இரவு நேர லாக்டவுன் அறிவிச்சது ரொம்பவே லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து கொரோனாவோட தாக்கம் வந்து எங்கேயோ கிளம்பிச்சு தான். ஆனால் அப்போ வந்து இதை பற்றி ஒன்றுமே பேசலை, ஒரு வார்த்தை கூட பேசல இந்த எலெக்ஷன் கேம்பெயின். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட இதுதான் வந்து முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போயாச்சும் வந்து இதை பற்றி பேசினாலேன்னு கொஞ்சமாச்சும் சந்தோஷம் இருக்குதுன்னு நான் சீரியஸாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில், இப்போயும் இதை பற்றி பேசலாம், இது எங்கேயோ போய் தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இரவு நேர லாக்டவுன் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. எப்பத்துலேருந்து இந்த 20 நேர லாக்டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20 இது வந்து அமலுக்கு வரும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து என்னென்னாலும் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேப் ஃபெசிலிட்டியும் இருக்காது, எந்த ஒரு ஆட்டோவும் வந்து இந்த டைமில் ஓடாது. இந்த 10 காலையில் 4 மணி வரைக்கும் எந்த ஒரு ஆட்டோ ஓடாது, கேப் ஓடாது, ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கும், எதுவுமே ஓடாது. இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே ஓடுதில்லையா பஸ்ஸஸ்லாம், ஸோ இது எதுவுமே வந்து நடக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இப்போ பெங்களூர் ஸ்டேட் எடுத்துட்டோம் அப்படின்னா, அங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த வண்டியும் வராது, எந்த ஒரு பஸ்ஸஸ் வரக்கூடாது, ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். அதே மாதிரி இங்கேருந்து எந்த ஒரு வண்டியும் அங்கேயும் போகக்கூடாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கடைகள்லாம் வந்து செயல்படக்கூடாது இந்த டைம் பீரியடில் அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மக்கள் நாளுக்கு நாள் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு கொரோனாவோட தாக்கம், நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் 10,723 பேர் புதுசாக வந்திருக்கு. ஸோ வந்து இது எங்கேயோ இருக்குதான், இது நம்மளால் யோசிச்சுட்டு பார்க்க முடியாது, எங்கே போய் நிற்க போகுது, எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன தான் வேக்சினேஷன்லாம் பண்ணாலுமே ஒரு பக்கம் வேக்சினேஷன் கொடுக்க இன்னொரு பக்கம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் உண்மையே ஆக்சுவலாக. ஸோ வந்து மைண்டில் எல்லோரும் இதை வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு கொரோனா இப்போ ஏறிக்கிட்டு இருக்குன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ரியல் ஸ்டேட் இப்போ. ஸோ வந்து எந்த அளவுக்கு உங்களால் சேஃபாக இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்களாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்கள் உயிரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். வெளியே போனீங்க அப்படின்னா மாஸ்க்கு கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக சானிடைசர்ஸ் வந்து எந்தளவு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் இப்போயாவது யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து பஸ்லலாம் போகிறீங்க, இதெல்லாம் போகிறீங்க அப்படின்னா எந்தளவு மெயின்டைன் பண்ணுவீங்கன்றது ஒரு கான்ஷியஸ்னஸோடு மைண்டில் இருந்துக்கோங்க, சரியா? ஸோ வந்து இது வந்து எதார்த்தமாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியும் தான். இது இப்போ நம்ம பழகிக்கணும், அதுதான் உண்மையே. ஸோ வந்து வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கேயோ போயிட்டுருக்கு, நாளைக்கு நம்மளுக்கு இது வரக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஸோ மைண்டில் இது கண்டிப்பாக வச்சுக்கோங்க, கொரோனாவோட தாக்கம் எங்கேயோ போயிட்டுருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ வந்து இது இந்த ஒரு அறிவிப்பை தான் வந்து இப்போ தமிழ்நாடு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கட்டுப்பாடுகள் தான். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அதை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும், உங்களுக்கு எதாவது டவுட் வந்து கீழே இருக்க கமெண்ட் வசோட வச்சு போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிஷ் கண்டிப்பாக தரையில் அப்படின்னு இன்னொரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டீ பை பை.